வணக்கம். தலைப்புச் செய்திகள். மலேசியாவில் முதலீடு பொருளாதார வளர்ச்சிக்கான சாதகமான சூழலை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலியா ஆசியான் வர்த்தக நிறுவனங்கள் மலேசியாவில் முதலீடு செய்வது குறித்து பரிசீலிக்குமாறு பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். மலேசியாவின் தற்போதைய நிலைத்தன்மை தமது தலைமையின் கீழ் பலம் இருப்பதால் இங்கு சாதகமான முதலீட்டு சூழல் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். ரிங்கெட் வீழ்ச்சிக்கு மத்தியில் சுற்றுலாத்துறையில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்துமாறு முன்னாள் பிரதமர் டத்தோசிரி இஸ்மாயில் சப்ரியாக்கோப் வலியுறுத்தினார். சுற்றுலா சேவைகள் பொருளாதாரத்திற்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். மேலும் நிதி நெருக்கடியின் போது வெறுமனே ஒரு மீட்பராக மட்டுமே நாம் செயல்படக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஃபெல்டா தலைவர் தான்சிரி ஈசா சாமாட்டின் தண்டனையை ரத்து செய்யும் நடவடிக்கைக்கு எதிராக அரசு தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூச்சையில் ஒரு ஹோட்டலை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்ததற்காக 3 மில்லியன் ரிங்கிட் கையூட்டு பெற்றதற்காக ஈசா சாமாட் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நேற்று அவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நாட்டில் ஓபிஆர் 3% பேங்க் நிகாரா நிலைநிறுத்தியுள்ளது. இனி உயர்த்தப்படாது என்று உறுதி கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஒவ்வொரு நிதி கொள்கை குழு கூட்டத்திலும் பேங்க் நிகாரா ஓபிஆரை 3% என்று நிலைநிறுத்தியது. பேங்க் நிகாரா ஆக கடைசியாக கடந்த ஆண்டு மே மாதம் ஓபிஆரை 2.75% 3% உயர்த்தியது. 2025 7 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளின் எண்ணிக்கையை எட்டும் வரை மின்சார ரயில் சேவையை அதிகப்படுத்த இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். தற்போது பயன்படுத்தப்படும் 6 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில்களின் கூடுதல் 4 பெட்டிகள் இணைக்கப்பட்டு 10 புதிய பெட்டிகளுடன் ரயில்கள் இயக்கப்படும். அதனால் பயணிகள் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். புதுச்சேரியில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் உடல் பாப்பம்மாள் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக உடல் அடக்கம் செய்வதற்காக சிறுமியின் இல்லத்திலிருந்து மயானத்துக்கு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். 10 மணிக்கு தொடங்கிய ஊர்வலம் மயானத்தை அடையும் முன்பாக வழிநெடுகிலும் பொதுமக்கள் சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தினர். தென்கொரியாவுடன் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், குறை மின் கடத்தி மற்றும் பசுமை ஹைட்ரோஜன் போன்ற துறைகளில் உத்தி சார்ந்த ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இந்தியா விரும்புகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் புதன்கிழமை தெரிவித்தார். சியோலில் நடைபெற்ற 10வது இந்திய தென்கொரிய கூட்டுக்குழு கூட்டத்தில் தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சூடேயுலுடன் ஜெய்சங்கர் பங்கேற்றார். வரும் மே 10 தேதிக்கு பிறகு மாலத்தீவில் இந்திய ராணுவ வீரர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று அந்நாட்டு அதிபர் முகமது முயிஸ் உறுதிபட தெரிவித்துள்ளார். எங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் தேவையில்லாமல் இந்தியா தலையிடக்கூடாது. நாங்கள் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் தொடர்ந்து இந்திய ராணுவ வீரர்களை எங்கள் நாட்டில் நிறுத்தி வைப்பது நல்லதல்ல என்று அதிபர் முயிஸ் கூறினார். சிங்கப்பூரில் சிம் அட்டைகளை குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்துவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சிங்கப்பூர் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதற்கு புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் சிங்கப்பூர் சிம் அட்டைகளை பயன்படுத்துகின்றன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டு சிறை, 10,000 வெள்ளி அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஸ்டார்பாக்ஸ் நிறுவனம் மத்திய கிழக்கில் சுமார் 2000 ஊழியர்களை வேலையில் இருந்து நீக்க தொடங்கியிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த ஸ்டார்பாக்ஸ் நிறுவன பொருட்களை மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்ததால் அதன் வியாபாரம் பெரிய அளவில் பாதிப்படைந்துள்ளது. அல்ஷயா நிறுவனம் பஹ்ரைன், எகிப்த், குவைத், லெபனான் உள்ளிட்ட நாடுகளில் சுமார் 1900 ஸ்டார்பாக்ஸ் கடைகளை நடத்துகிறது. அவற்றில் சுமார் 20,000 வேலை பார்க்கின்றனர். வண்டர் வுமன் திரைப்படங்களில் நடித்து வரவேற்பை பெற்றவர் கால் கெடாட். பேட்மேன், சூப்பர்மேன், வண்டர் வுமன், வண்டர் விமன் 1984, ஜஸ்டிஸ் லீக் உள்ளிட்ட படங்களில் வண்டர் வுமன் கதாபாத்திரத்தில் கால் கெடாட் தோன்றியுள்ளார். இந்நிலையில் 38 வயதாகும் கால் கெடாட் தனது 4வது பெண் குழந்தையை வரவேற்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தன் குழந்தையுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள அவர், எனது அன்பு மகளே, வருக, பிரசவம் என்பது எளிதானது அல்ல, எனினும் நாங்கள் அதனை கடந்து வந்துள்ளோம்.
ஐரோப்பிய சாம்பியன் லீக் கிண்ண கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு மான்செஸ்டர் சிட்டி, ரியல் மெட்ரிட் ஆகிய அணிகள் முன்னேறின. எதிஹாட் அருகில் நடைபெற்ற சுற்று 16 இரண்டாவது ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி அணியினர் கோப்பன்ஹேகன் அணியை சந்தித்து விளையாடினர். இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய மான்செஸ்டர் சிட்டி அணியினர் 3-1 என்ற கோல் கணக்கில் கோப்பன்ஹேகன் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.